ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் ஒரு நாள் வழக்கம் போல் காஞ்சி மடத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்றுட்டு மகாபெரிவாவில் தரிசனம் பண்ணிட்டு இருந்தா அந்த வரிசையில் பதினாலு வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் நின்றுட்டு இருந்தான் அந்த சிறுவனோட முறை வந்தப்போ மகாபெரிவா அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்குறார் அவன் தன்னோட கதையை சொல்கிறான் சாமி எனக்கு அப்பா கிடையாது நான் ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிறேன் என்னோட அம்மாவும் தங்கையும் கூலி வேலை செஞ்சு பழைக்கலாம்னு பாம்பேல இருக்கிற ஒரு தொழிலதிபர் வீட்டுக்கு வேலைக்கு போனாங்க வேலைக்கு போன இடத்துல எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க இப்போ என் தங்கை தான் பாம்பேயில் இருக்கா இப்போ அவளையும் உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போப்பான்னு சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் சாமி எனக்குன்னு இந்த உலகத்தில் யார் இருக்கா நான் அப்படி என்ன பாவம் பண்ணினேன்னு அந்த சிறுவன் கேட்க மகா பெரியவாளுக்கே கண்ணில் தண்ணி வந்துடுது அந்த சிறுவனோட நிலையை பார்த்து பெரியவாளே கண்ணீர் விட்டு அழுதார் பொதுவாக சன்னியாசிகளோட கண்ணீர் பூமியில் படக்கூடாதுன்னு சாஸ்திரம் அதனால் பெரியவா கண்ணீரை தன்னோட கஷாய வஸ்திரத்தில் கட்டுப்படுத்திக்கிறார் அதுக்கப்புறம் அந்த சிறுவனை பார்த்து நீ இந்த மடத்திலேயே ஒரு வாரம் தங்கிக்கோட அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறார் சரியாக ஒரு வாரம் கழித்து ஒரு வெள்ளிக்கிழமை பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் வேலை செய்கிற நாலு அதிகாரிகள் வந்திருந்தா அந்த நாலு பேரும் பழம் இனிப்பு வகைகள்னு பலவிதமான காணிக்கைகளை மகா பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினான் இதையெல்லாம் பார்த்த பெரியவா மடத்தில் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்த அந்த ஏழை சிறுவனை தன் பக்கம் அழைக்கிறார் சிறுவன் வரான் அந்த நாலு அதிகாரிகளையும் ஒவ்வொருத்தராக உத்து பார்த்துன்னு இருக்கார் பெரியவா நாலாவதாக இருந்த அந்த அதிகாரிக்கிட்ட உன் கதையை சொல்லுடான்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறார் அந்த சிறுவனும் தன்னோட கதையை சொல்கிறான் அவன் சொல்லி முடித்ததும் அந்த அதிகாரி பெரியவா முன்னாடி கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினார் அந்த சிறுவனோட தாயாரின் தங்கையும் மும்பையில் இருக்கிற இந்த அதிகாரியோட அக்கா வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா அந்த அதிகாரி பெரியவா கிட்ட பெரியவா இந்த பையனோட அம்மாவும் தங்கையும் பாம்பேயில் இருக்கிற என்னோடய அக்கா வீட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கச்சேயே திடீர்னு இவனோட அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாங்க நான் தான் இவனோட ஹாஸ்டலுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா வேலை செஞ்சுருக்கச்சேயே இறந்துட்டாங்கடா உன் தங்கையை நீ வந்து கூட்டிகிட்டு போயிடுன்னு சொன்னேன் அந்த பரபிரம்மம் எனக்காக நீ ஒரு உபகாரம் பண்ணுவியோ அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட கேட்டுது உத்தரவு கொடுங்க பெரியவா எதுவானாலும் செய்ய காத்துன்னு இருக்கேன்னு அந்த அதிகாரி சொன்னார் இந்த பையனையும் இவனோட தங்கையையும் உன்னோட பிள்ளைங்க மாதிரி நீ பத்திரமாக வளர்த்து ஆளாக்கணும் அவ ரெண்டு பேரையும் நன்னா படிக்க வைக்கணும் இவனோட தங்கையை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்காக நீ இதை பண்ணுவியான்னு கேட்க அந்த அதிகாரி பெரியவளோட திருவடியில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கண்டிப்பாக செய்கிறேன் பெரியவான்னு சத்தியம் பண்ணினார் தனக்கு கிடைச்ச மிக பெரும் பாக்யமாக நினச்சி தன்னோடையே அந்த சிறுவனை அழைச்சிட்டு போனார் அந்த சிறுவனையும் அவனோட தங்கையையும் நன்னாக படிக்க வச்சு அந்த சிறுவனோட தங்கையை ஒரு நல்ல இடத்துல கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டார் அந்த மகாதெய்வத்தோட சந்நிதியை நாடி கஷ்டம்னு வரவாளோட கஷ்டம் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தெய்வம் தீர்த்து வச்சுடுறது இதில் எந்த சந்தேகமும் இல்லை சிறுவனோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணின மகா பெரியவா நம்மளோட கஷ்டத்தையும் நிச்சயம் தீப்பார் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர்